இயக்குனர் ஷங்கர் கமலஹாசன் கூட்டணியில் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூத்தி ஆறாம் ஆண்டு வெளியான திரைப்படம்தான் இந்தியன் இந்த படம் ஊழலுக்கு எதிராக வெளியாகி ரசிகர் மத்தியில் மாபெரும் வரவேற்பை பெற்று பிரம்மாண்ட வெற்றியும் அடைந்தது அதன் பிறகு இந்தியன் இரண்டு படம் எப்பொழுது தோங்கும் என்று ரசிகர்கள் அவரோடு காத்திருந்தார்கள் தற்பொழுது இருபத்தி எட்டு ஆண்டுகள் கழித்து இந்தியன் இரண்டு படத்தை ஷங்கர் இயக்க உலகநாயகன் கமல்ஹாசன் நடித்திருக்கிறார் மேலும் கமலுடன் இணைந்து காஜல் அகர்வால் ரகுல் பிரீத் சிங் சித்தார்த் பிரியாபவன் சங்கர் உள்ளிட்ட பலர் நடித்திருக்கிறார்கள் பிரம்மாண்ட இருக்கும் இந்த படம் அடுத்த மாதம் வெளிவர இருக்கிறது இதற்கிடையே தற்போது அமெரிக்காவில் இந்த படத்தின் முன்பதிவு துவங்கி உள்ளது அதன்படி இதுவரை அமெரிக்காவில் மட்டுமே மூன்று புள்ளி அறுபது லட்சத்திற்கும் மேலாக முன்பதிவு வசூல் வந்திருப்பதாக செய்திகள் தெரிவிக்கின்றன இது இந்தியன் இரண்டு திரைப்படத்திற்கு அமெரிக்காவில் கிடைத்துள்ள நல்ல வரவேற்பு என சொல்லப்படுகிறது இதற்கு முன் வெளியான விக்ரம் திரைப்படத்திற்கும் அமெரிக்காவில் மிகப்பெரிய வரவேற்பு கிடைத்து வசூலையும் குவித்தது இதற்கிடையே இந்தியன் இரண்டு படத்தை தொடர்ந்து இந்தியன் மூன்றாம் பாகமும் வெளிவரவிருப்பதும் நாம் கவனிக்க வேண்டிய ஒன்றாகும் சரி நம்மளே அதை செய்து உங்களுக்கு பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் மறக்காம சினி ஸ்டூடியோ தமிழ் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் அடுத்த வீடியோவை சந்திக்கலாம் நன்றி